ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ப்ரொகைனோவா டேப்லெட் எஸ்ட்ராடியால் கெமிக்கலுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் என்னென்ன, இந்த மாத்திரையை எப்போ எப்படி எந்த அளவுக்கு சாப்பிடணும் என்ற டீட்டெயிலை தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரை நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது என்பதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வீடியோவில் கொடுத்துருக்க இமேஜில் ஆல்டர்னேட்டிவ் பிராண்ட் நேம்ஸும் கொடுத்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நிறையா டிப்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வீடியோவில் இருக்கிற இமேஜஸை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த மாத்திரையினுடைய பெனிஃபிட்ஸ், பயன்கள் என்னென்ன, எதுக்காக டாக்டர்ஸ் இந்த மாத்திரையை பயன்படுத்துகிறாங்க என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, பெண்களுடைய கர்ப்பப்பையில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ப்ரொஜெஸ்டரோன், இன்னொன்று வந்து ஈஸ்ட்ரோஜன். இந்த டேப்லெட் வந்துட்டு ஈஸ்ட்ரோஜனுக்காக தான் பயன்படுது. இந்த ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு கம்மியாக சுரக்கும் போது அதை சரி செய்வதற்காக தான் இந்த மாத்திரையை கொடுக்குறாங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த டேப்லெட்டை கொடுத்து அந்த ஈஸ்ட்ரோஜனுடைய அளவை சரி செய்கிறாங்க. இதுக்கு தான் இந்த மாத்திரை பயன்படுது. ரெண்டாவது, ஒரு பெண்ணுக்கு 40-50 வயதுக்குள்ளே அவங்களுடைய இறுதி மாதவிடாய் காலமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாதவிடாய் வந்து நின்றுடும். அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு உடல் அளவிலையும் மனதளவிலையும் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். அதை எல்லாத்தையும் குணப்படுத்த இந்த மாத்திரை பயன்படுது. உதாரணத்துக்கு, உடம்பு அனல் போல் கொதிக்கும். உடம்பில் கை காலை இல்லை முகம் எந்த பகுதினாலும் சடனாக ரொம்ப அதிகமான ஹீட்டாக அப்படியே கொதிக்கும். ஏன் அது மாதிரி நடக்குதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது எல்லாமே இந்த மாதவிடை முடிய போகிற நேரத்தில் தான் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வரும். அதே மாதிரி நைட்டில் தூங்கும்போது சடனாக குப்புனு வேர்த்து ஊற்றும், பெச்சிட்டே நினைக்கிற அளவுக்கு வேர்த்து ஊற்றும். அடுத்தது, அதிகப்படியான மூடு உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்துட்டு வரும். பிறப்புறுப்பில் ட்ரைனஸ், வறண்டு போயிருக்கும், எரிச்சல் வரும், இல்லை அரிப்பு அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது, அதிகப்படியான செக்ஸ் உணர்வு உங்களுக்கு வரும். ஸோ இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண தான், இப்போ சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண தான் இந்த மாத்திரையை வந்து டாக்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் நல்ல மாற்றம் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரையை வேறு சில மிக முக்கியமான நோய்களை குணப்படுத்தவும் கண்ட்ரோல் பண்ணவும் இந்த மாத்திரையை பயன்படுத்துகிறாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்பக புற்றுநோய் குணப்படுத்தவும், அதிகப்படியான டெஸ்டோஸ்டெரோன் சுரக்கிறதுனால ஏற்படக்கூடிய புரோஸ்டேட் கேன்சரை குணப்படுத்தவும் இந்த மாத்திரையை பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கேன்சருக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆன்டி கேன்சர் மருந்தாகவும் இந்த மாத்திரையை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது, இந்த மாத்திரையினுடைய சைட் எஃபெக்ட், பக்க விளைவுகள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, தலைவலி, குமட்டல், வாந்தி, மயக்கம், அடி வயிற்றில் வலி, அடி வயிற்றில் தசை பிடிப்பு, ஸ்பாட்டிங், வீக்கம் ஏற்படும் வாய்ப்புள்ளதாக இந்த மாத்திரையினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இதை தவிர சேஃப்டி அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, தாய்ப்பால் கொடுக்குறவங்க, கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, கிட்னி லிவர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இந்த மாத்திரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கம்பல்சரியாக டாக்டர்கிட்ட அட்வைஸ் பண்ணிவிட்டு டாக்டர் சொல்கிற அளவுக்கு தான் மாத்திரை எடுத்துக்கணும். நீங்களாக எந்த மாத்திரையும் எடுத்துக்கக்கூடாது. அடுத்தது, இந்த மாத்திரையை எப்போ எப்படி எந்த அளவுக்கு சாப்பிடணும் என்பதை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத்திரை உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி நீங்கள் என்ன நோய்க்காக நீங்கள் டாக்டர் போய் பார்த்தீங்களோ, டாக்டர் என்ன அட்வைஸ்க்காக உங்களுக்கு இந்த மாத்திரை கொடுத்துருக்காரோ அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டதுக்கப்புறமோ, காலையில் இல்லை சாயந்தரம் ஏதாவது ஒரு வேளையில் நீங்கள் இந்த மாத்திரை எடுத்துக்கலாம். என்ன நேரத்துக்கு எடுத்துக்கிறீங்க, இப்போ ஒரு 9 மணிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே நேரத்தில் தான் நீங்கள் எல்லா நாளுமே எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் அந்த மாத்திரை உங்கள் உடம்புக்குள்ளே 24 மணி நேரமும் கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும். அப்படி கண்டினியூ 24 மணி நேரம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு 24 மணி நேரம் உங்கள் அந்த மாத்திரை உடம்புக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இன்கேஸ் நீங்கள் தவற விட்டுட்டீங்க, லேட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடனே எடுத்துக்கோங்க அந்த மாத்திரையை. அடுத்த நாள்லேருந்து பழைய டைமிங்க்கே அந்த மாத்திரையை நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த மாத்திரையினுடைய அளவு டோசேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக மாறும். 1 mg, 2 mg, 4 mg மாறும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களுடைய பேஷண்ட்டுடைய கண்ட்ரோலுக்கு கண்டிஷனுக்கு ஏற்ப அவங்க அளவை நிர்ணயம் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கே உங்களுடைய மாத்திரையை நீங்கள் தொடர்ந்து அந்த ட்ரீட்மெண்ட் காலம் முடிகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு முடிவு கிடைக்கும். ஸோ கர்ப்பப்பைன்றது ரொம்ப முக்கியமானது. அதில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஹோல் பாடிலையும் பிரச்சனை ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு கர்ப்பப்பையை வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாத்திரை ஏன் பயன்படுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட்டில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அதனால் எல்லாருக்குமே
இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.